விடுதலை புலிகளின் தளபத் தொடர்பில் குழப்ப வேண்டாம், பிரான்ஸ் முக்கியஸ்தர் தகவல். சமஸ்தி தொடர்பான தமிழ் அரசியல் தலைவர்களின் எண்ணம் தவறானது, பிரதமர் திட்டவட்டம். சிறுப துஷ்பிரயோக குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள தளபதியிடம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பாதுகாப்பு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த மக்களுக்கு மன்னாரில் அஞ்சலி. விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தில் ஓரிருவர் உயிருடன் இருக்கலாம், எம்கே சிவாஜிலிங்கம் தகவல். இன்று முதல் ஜனாதிபதி ரணிலுக்கு புதிய அதிகாரம். புலம்பெயர் முதலீட்டாளர்களுக்கு வடக்கு கிழக்கில் சங்கட நிலைமை வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் புதிய கிளர்ச்சிக்கு தயார் நிலை, திரட்டப்படும் முன்னாள் படை அதிகாரிகள். தேர்தலுக்கு பணம் வழங்க முன்வரும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க ஏன் முன்வர முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி. கொக்குத்தொடுபாயில் சிறுபான்மை கால்நடை வளர்ப்பாளரை கட்டி வைத்து தாக்கிய பெரும்பான்மையின மக்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்தால் சந்தோஷம், இல்லாவிட்டால் பெரும் கவலை. ஆனால் தலைவர் இருப்பதாக தெரிவித்து குழப்பத்தினை ஏற்படுத்த வேண்டாம் என பிரான்சில் இருக்கும் மனித உரிமைகள் இல்லத்தின் இயக்குநரும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான கிருபாகரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக பல நெடுமாறன் தெரிவித்த இந்த கருத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். போராட்டம் எவ்வாறு முடிவுக்கு வந்தது என்பதனை அனைவரும் அறிய வேண்டும். உடன் இருந்தவர்களே காட்டி கொடுத்திருந்தனர். இதன் அடிப்படையிலேயே போராட்டம் முடிவடைந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வெளியில் வந்து அனைவரிடமும் கதைக்க வேண்டும் என நினைப்பது தவறு என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரின் குடும்பத்தினருடன் தான் தற்சமயம் தொடர்பில் இல்லை, ஆனால் அவர்களில் சிலரை நான் தற்செயலாக பொதுவெளியில் கண்டிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இலங்கை ஒற்றை ஆட்சி உள்ள ஒரு நாடாகும், இதனை மாற்றியமைக்க முடியாது, சமஸ்தி மூலம்தான் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என தமிழ் அரசியல் தலைவர்கள் எண்ணுவது தவறானது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஒற்றை ஆட்சியின் கீழ் அதிகாரங்கள் பகிர ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளார். பிரதான ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இதற்கு முழுமையான ஆதரவு வழங்குகின்றது. இந்த நிலையில் இதனை குழப்பியடிக்கும் வகையில் தமிழ் அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களை பேசுவதை நிறுத்திவிட்டு அரசுடன் ஒன்றிணைந்து பயணிக்க தமிழ் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும். நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் அனைவரது ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். இதன் போது நிபந்தனைகளை முன்வைப்பது நல்லதல்ல என தெரிவித்துள்ளார். ஒற்றை ஆட்சிக்குள் அதிகபட்ச அதிகாரத்தை பகிர தான் தயாராக இருக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிப்ரவரி 8 பாராளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை விளக்க உரையில் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ் தலைவர்கள் ஒற்றை ஆட்சிக்குள் உச்சபட்ச அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது, எனவே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை மட்டும் ஏற்போம் என அவர்கள் தெரிவித்தனர். அதனை தமிழ் தலைமைகள் நிராகரித்திருந்தனர். ஒற்றை ஆட்சிக்குள் உச்ச அதிகார பகிர்வு என்பது சாத்தியமற்றது, எனவே சமஷ்டி அடிப்படையில் தீர்வை மட்டும் ஏற்போம் என அவர்கள் தெரிவித்தமை இதன் பின்னர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் ஒற்றை ஆட்சிக்குள்ளே அதிகார பகிர்வு என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் பணியின் போது சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட இராணுவ படையணியின் தளபதி ஒருவரிடம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பாதுகாப்பு கொள்கையை தயாரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக தலைமையில் மகரகம இளைஞர் சேவைகள் மன்ற கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற ஆயுதப்படையினர் கூட்டமைப்பின் ஆரம்ப மாநாட்டுக்கு முன்னதாக 2005 ஹெய்ட்டியில் அமைதி காக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட இலங்கை இராணுவ படையணியின் பிரதி கட்டளை தளபதியினால் கட்சியின் தேசிய பாதுகாப்பு கொள்கை வெளியிடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக விசாரணை சேவை அலுவலகம் நடத்திய விசாரணையினூடாக வெளிப்படுத்திய தகவல்களுக்கமைய 2004 தொடக்கம் 2007 காலப்பகுதியில் இலங்கை படையினரால் சிறுவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
அந்த படையணியின் உறுப்பினர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் பிரதி கட்டளை அதிகாரியாக பொறுப்பு வகித்த மேஜர் அருண ஜெயசேகர தொடர்பில் இலங்கை இராணுவமோ அல்லது அரசாங்கமோ முறையான விசாரணைகள் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படவில்லை. மாறாக அவருக்கு பல்வேறு பதவிகள் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு 2016 நல்லாட்சி அரசாங்கத்தினால் மேஜர் ஜெனரலாக அவர் பதவி உயர்வு பெற்றார். மேலும் அவர் அதே அரசாங்கத்தினால் 2018 கிழக்கு கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டார். எதிர்கால தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவினால் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை இராணுவத்தின் ஆட்குறைப்பு, பொறுப்பு கூறல் அல்லது சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் அனுபவிக்கும் தண்டனையினுக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னாள் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி அருண ஜெயசேகரவினால் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் முன்வைக்கப்பட்ட பாதுகாப்பு கொள்கை பிரகடனத்தில் எதையும் குறிப்பிடப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த மக்களுக்கான துயர் பகிர்வு நிகழ்வு நேற்று காலை 10 மணியளவில் மன்னார் பசார் பகுதியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் பணிப்பாளர் ஜார்சன் பிகராடோ தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த மக்களுக்காக சர்வமத பிரார்த்தனை முன்னெடுக்கப்பட்டதோடு உயிரிழந்த மக்கள் நினைவு கூர்ந்து சுடரேற்றி மலதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை சர்வமத தலைவர்கள் உரை நிகழ்த்தினர். குறித்த நிகழ்வில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், மன்னார் முச்சக்கர வண்டி சங்க நிர்வாகத்தினர், உறுப்பினர்கள், இளைஞர் யுவதிகள், மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் பல நெடுமாறன், கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோரை பல நெடுமாறனின் அலுவலகத்தில் சந்தித்து 2 மனத்தியாளங்கள் உரையாடியுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் எம்.கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி இந்தியா மருத்துவ சிகிச்சைக்காக பயணமாகி தமிழ் உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் பல நெடுமாறன் ஐயா அவர்களையும் ஐயாவினுடைய அலுவலகத்திலே சந்தித்து சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறேன். இது வளமையாக உங்களுக்கு தெரியும், உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவராக பல நெடுமாறன் ஐயாவும் பொதுச் செயலாளராக நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தடவையும் செல்லும் பொழுதும் நான் அவரை சந்திப்பேன். அந்த வகையிலே தான் இந்த சந்திப்பை நான் மேற்கொண்டிருந்தேன். இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் பல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுது நான் அதிலே பங்கு பெறவில்லை. ஆனால் சென்ற அன்று நான் உடனடியாகவே ஒரு தொலைக்காட்சிக்கு, தந்தி தொலைக்காட்சியில் ஆயுதம் எழுத்துன்ற இதிலே பிரபாகரன் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற விவாதத்தில், 1 மணி நேர விவாதத்திலே கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை நான் தெளிவாக தெரிவித்திருக்கின்றேன். அதிலே தெரிவித்த முக்கியமான அம்சங்கள் தலைவர் பிரபாகரனுடைய உடல் என்று காட்டப்பட்டதை 2009 மே 20 நான் மறுத்து வருகிறேன், சவால் விட்டு வருகிறேன். டிஎன்ஏ பரிசோதனை செய்யுங்கள், இதுவரை மரணச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இன்னொரு விடயம், திருமதி மதிவதனியுடைய சகோதரியார் நான் 10 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சேர்ந்த செய்தி அவருடைய தாயார் இறந்ததை பற்றி என்ன அறிவித்தபொழுது தங்களுடைய குடும்பத்திலே எல்லோரும் நினைப்பது போல முழுக்க முடிந்து விடவில்லை, மீதி இருக்கிறதானே நேரை சந்திக்கும் போது சொல்வோம். அதிலிருந்து அவர்களில் யாராவது ஆக குறைந்தது ஒருவராவது இருக்கக்கூடும், முழு பேரும் கொல்லப்படவில்லை, ஒருவராவது மீதியாக இருக்கா, 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம் என்ற செய்தி எனக்கு அந்த நேரமே தெரிந்து கொண்டு, இதுக்கு மேலதிகமாக பல நெடுமாறன் ஐயா அவர்களை நாங்கள் பரிபூர்ணமாக நம்புகிறோம். உலகத் தமிழர்களுடைய தலைவராக இலங்கையில் தமிழகத்தில் இருக்கிற தலைவர்களே நாங்கள் அவரை நம்புகிறோம். அது எந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்பதையும் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதிலே எந்த விதமான என்னென்னத்தையும் சொல்லட்டும், ஆனால் அவர் தன்னுடைய கட்சி, ஒரு அரசியல் கட்சிக்கு அவர் தலைவராக இருக்கிறார், தமிழர் தேசிய முன்னணி என்று அது பதிவு செய்யப்பட்ட கட்சி. ஆனால் தேர்தல் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். அதை கூட இப்பொழுது இன்னொருவரிடம் அவர் தலைமை பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். ஆகவே முழுமையாக தான் உலகத் தமிழர் பேரமைப்பிலே கடமையாற்ற விரும்புகின்றேன் என்று சொல்கிறார். ஆகவே விரிவான ஈழத்தமிழர்களுடைய விடுதலையை நோக்கிய செயல் திட்டங்களிலே அவர் பல நெடுமாறன் ஐயா அவர்களும் கவிஞர் காசி ஆனந்தனும் செயற்படுவார்கள். அவர்களுடன் நாங்களும் இணைந்து செயற்படுவோம். அந்த அறிவிப்பு தொடர்பில் ஏதாவது சொன்னார்? அறிவிப்பு தொடர்பு நான் வந்து ஒவ்வொன்றும் வியாக்கியாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. 2 மணி நேரம் பேசுகிறேன் என்று சொன்னேன். அவருடைய அலுவலகத்தில் 4 மணித்தேளம் இருந்தேன். அவை பல ஆங்கில தொலைக்காட்சிகள் மற்ற தொலைக்காட்சிகள் போட்டி கண்டு கொண்டிருந்தார்கள், நேர்காணல் நடத்தினார்கள். என்னையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டாலும் நான் சொன்னேன்,
நீங்கள் அதிலே நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய நாட்டிலே அல்லது வேறு இடத்திலே வைத்து நான் என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இதுதான் சரி. இதில் இன்னொரு உடைய பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. விடுதலை புலிகள் தலைவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் விடுதலை புலிகளுடைய முன்னாள் தலைவி கருணா அம்மான் அவர்கள் சொல்லியிருக்காரு, இது கருணாவும் கத்தரிக்காம் ஒரு தட்ட கதையவங்களுக்கு தேவையில்லை, அவர் பெற்ற கதைகள் தேவையில்லை, அவர் என்ன துறவும் அவர்கிட்ட வியாக்கியானத்தை பற்றி பேசாதீங்க, நாங்கள் சொன்னதை நீங்கள் என்னங்கோ, இதுக்கு மேலே கேள்விகள் தேவையில்லை. இதோட நான் முடித்துக்கொள்ள. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த நேரத்திலும் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் கிடைக்கப் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அரசியலமைப்பின் 71 உட்பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பின் 71A உறுப்புரிமையின் பிரகாரம் தற்போதைய பாராளுமன்றம் முதல் முறையாக கூடுவதற்கு நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 2 ஆண்டுகள் 6 மாதங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் பாராளுமன்ற தீர்மானம் மூலம் கூறாத பட்சத்தில் ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் தலைமையில் 9வது பாராளுமன்றத்தின் ஆரம்பகட்ட அமர்வு 2020 ஆகஸ்ட் 20 கூட்டப்பட்டது. குறித்த முதல் அமர்வு இடம்பெற்று நேற்று நள்ளிரவுடன் 2 வருடங்கள் 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ளது. எனவே கோட்டபய ராஜபக்சவின் பதவி விலகலின் பின்னர் அரசியலமைப்பு ரீதியாக இலங்கையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசியலமைப்பின் 71A உறுப்புரிமையின் பிரகாரம் பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் திட்டங்களில் ஒன்றாக வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாட்டுக்கு வரவழைப்பதில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஆனால் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை செய்ய தலைப்படும் தமிழ் முதலீட்டாளர்களுக்கு பாரிய சிக்கல்கள் நிலவுவதை ஒரு சில சம்பவங்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த முதலீட்டாளர் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். இத்தகைய செயற்பாடுகள் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்ள முற்படும் முதலீட்டாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களுக்கு சங்கட நிலைமையை ஏற்படுத்தும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் செயற்பாடுகள் புலம்பெயர் முதலீட்டாளர்களின் முதலீடுகளை தடுப்பதோடு முதலீட்டாளர்களின் உற்சாகத்தையும் தடுப்பதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் திட்டமிட்டபடி நடக்காமல் விட்டால் அதனை மக்கள் கிளர்ச்சிக்குரிய முக்கிய முதலீடாக மாற்றிக்கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த முறை அது தனது கிளர்ச்சியில் இலங்கை போலீசார் மற்றும் இராணுவ தரப்பை பங்கேற்க வைக்கும் வகையில் நுட்பமான சில நகர்வுகளை செய்து வருகின்றது. இதற்காக தமது தரப்பில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது. அந்த தரப்பு இலங்கையின் ஆட்சியை கைப்பற்றினால் தமது அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சராக கிழக்கு பிராந்தியத்தின் முன்னாள் படைத்தளபதியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகரவை நியமிப்பதற்கு ஜேபிபி முன்வந்துள்ளது. ஜேபிபி உருவாக்கிய இந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை உள்ளடக்கிய பிரிவில் முன்னாள் படை அதிகாரிகள் பலர் இணைக்கப்பட்டுள்ளனர். ஒரு காலத்தில் இலங்கை போலீசார் மற்றும் இராணுவத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்த அதே ஜேபிபி இப்போது அதே படை கட்டமைப்பில் உள்ள முன்னாள் முகங்களை தமக்காக அதிகளவில் இணைத்து வருவது, எதிர்காலத்தில் ஜேபிபி ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதும் இந்த ஆட்சி பிடிப்பு நகர்வு நவக்கிளர்ச்சி ஊடான நகர்வாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் புலப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் முதற் குடிமகனாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது அமைச்சரவையும் நாட்டின் அரசியலமைப்பை மீறினால் இலங்கையின் முப்படையினரும் அவர்களை கவிழ்க்க வேண்டும் என்ற அழைப்பை ஜேபிபி விடுத்திருக்கும். இந்த அழைப்பின் பின்னணியில்தான் அது ஓய்வு பெற்ற படை அதிகாரிகளை கொண்ட ஒரு இராணுவ பிரிவை உருவாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு தேவையான பணத்தை வழங்குவதாக தெரிவிக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அந்த பணத்தை மக்களுக்கு நிவாரணம் வழங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்துடன் மக்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு கஷ்டப்படும் போது இந்த நிறுவனங்களால் ஏன் உதவி செய்ய முடியாமல் போனது என கேட்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அதன் செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவான் சோமிரத்ன இவ்வாறு கேள்வி எழுப்பினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என திரைசேரியின் செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பணம் செலவழிக்காவிட்டால் நாட்டில் ஏனி அத்தியாவசிய சேவைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் போகும் நிலை ஏற்படும். அதனால் தற்போது தேர்தலுக்கு பணம் வழங்குவதற்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை நடத்த தேவையான பணம் ஒதுக்குவதற்கு இல்லை என தெரிவித்ததுடன் அதற்கு தேவையான பணத்தை அரசு சார்பற்ற நிறுவனங்களிடமிருந்து பெற்றுத்தர முடியும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர்.
அவர்கள் அவ்வாறு செய்ய முடியுமென்றால் அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி அதற்கு உறுப்பினர்களை நியமித்துக் கொள்வதன் மூலம் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது. அப்படியாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலை நடத்த வேண்டும். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான பணத்தை அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் பெற்றுத்தருவதாக தெரிவிப்பவர்கள் தேர்தலில் தெரிவு செய்யப்படும் 8,000 உறுப்பினர்களுக்கு சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை ஜார் வழங்குவதற்கு அதற்கும் அந்த நிறுவனங்கள் முன்வருமா என கேட்பதாக தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் சிவந்தாமுறிப்பு பகுதியில் தமிழ் கால்நடை வளர்ப்பாளர் ஒருவர் பெரும்பான்மை இனத்தவர்கள் சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். பெரும்பான்மை இனத்தவர்கள் குறித்த தமிழ் கால்நடை வளர்ப்பாளருக்கு சொந்தமான கால்நடைகளை திருட முற்பட்டதாகவும் குறித்த திருட்டு முயற்சியை தடுக்கும் போதே தாம் பெரும்பான்மை இனத்தவர்களால் கட்டி வைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக குறித்த கால்நடை வளர்ப்பாளர் தெரிவித்துள்ளார். கொக்குத்தொடுவாய் பகுதியில் வசித்து வரும் சிவக்கொழுந்து கந்தசாமி என்ற கால்நடை வளர்ப்பாளரை இவ்வாறு பெரும்பான்மை இனத்தவர்களால் தாக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றார். இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குறித்த நபரை முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார். அதேவேளை கொக்குத்தொடுவாய் பகுதி தமிழ் மக்களின் கால்நடைகளை பெலியோயா பகுதியைச் சேர்ந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் தொடர்ச்சியாக திருடி வருவதாக அப்பகுதி தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு திருடப்படும் போது தடுக்கின்ற தமிழ் மக்களை பெரும்பான்மை இனத்தவர்கள் தாக்குகின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றது. இவ்வாறான சம்பவங்கள் இனங்களுக்கிடையில் முருகலை தோற்றுவிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாக கொக்குத்தொடுவாய் பகுதி தமிழ் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலரிடம் கொக்குத்தொடுவாய் மக்கள் முறையிட்டுள்ளனர்.